மகளே உனக்காக நிகழ்ச்சியில குலதெய்வ வழிபாட்டின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது மனம் குறை இருந்தால் பெரியவர்கள் முதலில் கேட்பது குலதெய்வ வழிபாடு சரியாக செய்கிறீர்களா என்று கேட்பார்கள். இந்த குலதெய்வத்தை நினைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது என்பது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு வழக்கம். குடும்பத்தில் எந்த ஒரு சுபதினம் நடந்தாலும் முதல் பத்திரிகையை குலதெய்வ கோவிலுக்கு வெற்றிலை பாக்கு பழம் மலர் வைத்து படைத்த பின்னர் தான் விசேஷத்திற்கான ஏற்பாடுகளையே செய்ய ஆரம்பிப்பார்கள். அதே போல குழந்தை பிறந்து முதல் மொட்டை குலதெய்வத்திற்கு போட்ட பின்னர் தான் மற்ற கோவில்களில் அடுத்தது மொட்டை போடுவார்கள். விடாமல் தொடர்ந்து வருடா வருடம் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படையல் வைத்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நலமோடு இருப்பார்கள். இறந்து போன நம் முன்னோர்களின் ஆத்மாவின் ஆற்றலும் சேர்ந்த ஒரு சக்திதான் குலதெய்வம் என்பதால் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுதல் சிறப்பு. அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்துல மன கஷ்டம் என்பது வந்து கொண்டிருந்தா நாம் முதலில் செய்ய வேண்டியது வீட்டின் பூஜை அறையில் ஒரு உண்டியல் வைத்து குலதெய்வ காணிக்கையை நம் குறை நீங்குமாறு நன்கு வேண்டிக் கொண்டு போடலாம். நினைத்த காரியம் ஜெயமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் உண்டியலில் பணம் போடலாம். வெளியூர் பிரயாணங்கள் கிளம்பும் பொழுது நன்கு வேண்டிக் கொண்டு உண்டியலில் பணம் போடலாம். இப்படி எந்த காரியத்தை வேண்டிக் கொண்டு போட்டு வந்தாலும் நம்முடைய மனக்குறை படிப்படியாக நீங்கும். வருடம் ஒரு முறை கோவிலுக்கு செல்லும் பொழுது குலதெய்வ கோவிலின் உண்டியலில் சேர்த்து விடலாம். அல்லது அபிஷேக பொருட்கள் மாலை பூ வஸ்திரங்கள் என வாங்கி கொண்டும் போகலாம். நாம் வணங்கும் குலதெய்வத்தின் சக்தியானது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும். 12 அல்லது 15 அகல் விளக்குகள் வாங்கி கொண்டு அந்த அகல் விளக்கை தண்ணீரில் போட்டு எடுத்து ஈரம் போக காய வைத்தால் நெய்யை அகல் உறிஞ்சாமல் இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வாழையடி வாழையாக குளம் தழைக்க வேண்டும் என்று வேண்டி முதலில் பிள்ளையாருக்கு அகல் தீபம் ஏற்றி பிறகு அங்கு இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் விளக்கேற்றி படையல் வைத்து வழிபட்டால் குழந்தை பிறக்கும். குலதெய்வ கோவில் வெகு தூரமாக இருந்து சில சமயங்களில் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் சித்திரை தை மாதங்களில் சுபமுகூர்த்த தினமாக பார்த்து வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து பொங்கல் வைத்து வழிபடலாம். அன்றைய தினம் தெய்வத்திற்கு உகந்த நிறமான புடவை எடுத்து மஞ்சள் குங்குமம் பூ வைத்து படைத்தல் மிக விசேஷமாகும். விடாமல் தொடர்ந்து குலதெய்வத்தை நினைத்து படைத்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதால் குலதெய்வத்தை வருடா வருடம் நினைத்து படைத்து வாழ்க்கையில் சிறப்பை அடையலாம்.